2G ஸ்பெக்ட்ரம் வழக்கு விசாரணையில் மத்திய அரசு தலையிட முடியாது என்று காங்கிரஸ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் திமுகவைச் சேர்ந்த முன்னாள் மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ஆர் ராசா கைது செய்யப்பட்டு டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அவரைத் தொடர்ந்து 2G வழக்கில் கூட்டு சதியாளராக குற்றம் சாட்டப்பட்ட திமுக ராஜ்யசபா எம்பியும் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் மகளுமான கனிமொழி கைது செய்யப்பட்டு அதே திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். கனிமொழியை திகார் சிறையில் சந்தித்து பேசுவதற்காக டெல்லி சென்ற கருணாநிதியை காங்கிரஸைச் சேர்ந்த மத்திய அமைச்சர்கள் ப. சிதம்பரம், குலாம் நபி ஆசாத், நாராயணசாமி, காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ஜெயந்தி நடராஜன் உள்ளிட்டோர் அடுத்தடுத்து சந்தித்து பேசினர். கருணாநிதியை சந்தித்த பிறகு குலாம் நபி ஆசாத் கூறுகையில், கனிமொழி கைதால் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்றும், அதேவேளையில் 2G வழக்கில் மத்திய அரசு ஒருபோதும் தலையிடாது என்றும் தெரிவித்தார். Well, I must say that all this ongoing had no effect on the relations between DMK and Congress, and in future also it will have no effect whatsoever. தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணிக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய தோல்வி பற்றியும் விவாதித்ததாகவும், கனிமொழி சிறையில் இருப்பது பற்றி காங்கிரஸ் தலைவர் சோனியா கவலை அடைந்துள்ளதாகவும் ஆசாத் கூறினார். Like to say sympathy also. Well, I must say that Karunanidhi ji is a man of not only of great political standing, but he is a man of great political understanding. ஸ்பெக்ட்ரம் வழக்கை சட்ட ரீதியாக சந்திப்போம் என்று திமுக ஏற்கனவே கூறியுள்ளதை சுட்டிக்காட்டிய ஜெயந்தி நடராஜன், சிறையில் கனிமொழி நலமாக இருப்பதாகவும் வழக்கை சந்திக்க தயாராக உள்ளதாகவும் தெரிவித்தார். The DMK themselves have said that they will fight it legally as our alliance partner. It was a courtesy call. Has he spoken to you about condition of Kanimoli in the jail? He said that she's fine and she's prepared to face all issues legally. 2G வழக்கு விவகாரத்தில் மத்திய அரசு செய்வதற்கு ஒன்றுமில்லை என்று தமிழக காங்கிரஸ் மேலிட பார்வையாளர் குலாம் நபி ஆசாத் உறுதிபட தெரிவித்துள்ளதன் மூலம் இவ்விவகாரத்தில் காங்கிரஸ் ஒதுங்கிக் கொண்டதாகவே கருதப்படுகிறது.